ஹலோ வீவோஸ், இந்த வீடியோவில் நாம் ஒரு வகையான வத்த குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். நாலு வகையான வத்தல் வச்சு செஞ்சுருக்கேங்க இந்த குழம்பு. இது கூடவே ஒரு கூட்டு ரெசிபியும் பண்ணியிருக்கேங்க. சுரக்காயை யூஸ் பண்ணி இந்த கூட்டு பண்ணியிருக்கேங்க. இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் தான் மனோ. வெல்கம் டு மனோ வீட்டு சமையல். இந்த குழம்புக்கு நாம் மாவத்தல், கத்தரி வத்தல், கொத்துவர வத்தல், வெண்டக்காய் வத்தல் நாளே யூஸ் பண்ணி தாங்க செஞ்சுருக்கோம். வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு கடாய் சூடி ஏறினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த குழம்பு நல்லெண்ணெயில் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் கருக விட்டுறாதீங்க, நல்லா கொஞ்சம் பொரியணும். இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெங்காய வடகங்கன்னு கடையில் கிடைக்குங்க. அந்த வடகம் சேர்த்து செய்யக்குள்ள குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அது கூட ரெண்டு வரமிளகாய் சேர்த்துருக்கேங்க. ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதையெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் சும்மா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை முழுசாகவே யூஸ் பண்ணியிருக்கேங்க நான். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ரெண்டு தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் சேர்த்து ஒன்றா வதங்கி வந்ததுக்கப்புறம் நாம் வத்தலை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேனுங்க. அந்த வத்தலையும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேங்க. இப்போ குழம்புக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க, ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு. அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேங்க. எல்லாம் சேர்த்து ஓரளவுக்கு ராஸ்மல் போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. சிம்லே வச்சு வதக்கிக்கோங்க. பொடி வந்து கருகிடக்கூடாது உங்களுக்கு. இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சுருக்க புளியை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு எலுமிச்சை அளவுக்கு சேர்த்துக்கோங்க புளியை. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு தேங்காய் சேர்க்க தேவையில்லைங்க. இது நீங்கள் 1 வீக் வச்சுருந்தீங்கன்னா கூட கெடாது, நல்லாவே இருக்கும். இதுக்கு தேவையான அளவு சும்மா டேஸ்ட்டுக்காக ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு வெல்லம் சேர்த்துருக்காங்க. இந்த அளவு குழம்பு நல்லா வத்தி வரணுங்க. காயெல்லாம் வெந்திருக்கு பாருங்க நல்லா. இப்போ கூட்டு ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு கழுவி வச்சுருக்கோங்க, அதையும் அது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே ஒரு சுரக்காயை தோல் நீக்கி சீடெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருங்க. கட் பண்ணி நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதையும் இது கூடவே ஆட் பண்ணியிருக்கேங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த 1-2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. சுரக்காய் கூட்டு உங்களுக்கு புளி குழம்போட சேர்த்து சாப்பிடக்குள்ள ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. இப்போ நாம் தேங்காய், ஒரே ஒரு வரமிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு இதையெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேங்க, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணுங்க. எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டியாகி வர அளவுக்கு நல்லா வேக வைங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தாளிச்சு எடுத்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்காங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு, 1-2 வரமிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, 1 பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கணுங்க. வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேங்க.
இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம வேக வச்சிருக்க காயை இது கூட ஆட் பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க, நம்ம கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வத்த குழம்போட இந்த காயை வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி பற்றின ஃபீட்பேக் என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.